காந்தி தண்டிக்கப்பட்டார், திலகர் தண்டிக்கப்பட்டார், இன்னும் பாபு சிதம்பரம் பிள்ளை ரெண்டு ஆயுள் தண்டனை எதன் பொருட்டு பெற்றார், ஒரு சுதந்திர வீரனுக்கு கூட ஆட்சிக்கு போகிற பொழுது இந்த செடிசனை எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தைரியம் இல்லை. இங்கிலாந்தில் 2001 அதை தூக்கி வீசிவிட்டு உலகத்திற்கே செடிசனை கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள்தான். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எழுதிய தாமஸ் ஜெபர்சன் செடிசனை தன்னுடைய சட்டத்தில் எழுத மறுத்தான். எனக்கு சுதந்திரம் வேண்டுமா ஆட்சி வேண்டுமா என்று கேட்டார். ஆட்சி அல்ல, சுதந்திரம் தான் முக்கியம் என்று சொன்னான். இதுதான் இந்தியர்களை பற்றி நாம் வந்து குறிப்பிட வேண்டியது. நாம் வஞ்சிக்கப்பட்டோம், தண்டிக்கப்பட்டோம். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆங்கிலம் அடிமையினுடைய சின்னம் என்கிறார்கள். பாராளுமன்றத்தை இடிக்க முடியும், இப்பொழுது இடிப்பதற்கு ஒரு செயல்படு. இப்பொழுது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள், அது பழசாக பணம் சம்பாதிப்பதற்கு. இன்னொரு பாராளுமன்றத்தை கட்டுவோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை தான் குறிப்பிடுகிறார்கள். சரி, நாம் வந்து மறுபடியும் இந்த புத்தகத்துக்கு வருவோம். இது மிக சிறந்த புத்தகம், நல்ல முறையில் எழுதப்பட்டு பிழையே இல்லை. பிழையில்லை என்று சொன்னால் எனக்கு தெரியவில்லை. நீங்கள் யாரேனும் பிழைகளை வந்து குறிப்பிடலாம். பல விஷயங்களை தெரிந்து கொள்ள, இட்ஸ் எ நாலேஜ். இப்பொழுது நீங்கள் ஒரு ஐபேடு இருந்தால் போதும், உலகத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். ஆனால் கண்டுபிடிக்கிறவன் அறிவாளி அல்ல. உலகத்தில் ஒரு 10 அறிவாளிகளுடைய ஒரு பட்டியலை சமயத்தில் வெளியிட்டார்கள். அதிலே வந்து முதல் இடத்தில் ஐன்ஸ்டீன் இருந்தார், இரண்டாவது இடத்தில் இருந்தவன் ஒரு கருமான், அந்த கருமான் தான் கூடன்பர்க். புத்தகத்தை அச்சிடுகின்ற முறையை கண்டுபிடித்தான் அல்லவா, ஒரு 500 உலகத்தில். ஆனால் அதற்கும் 300 சீனாவில் கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த எழுத்து என்பதை சீனர்கள், இந்த அச்சிடுதல், காகிதம் தயாரிப்பது, புத்தகத்தை அவர்கள் வந்து புடவைகள் அச்சிடுவது போன்று மரத்திலே எழுத்துக்களை செய்து வரிசை வரிசையாக குத்தி புத்தகத்தை தயாரித்தார்கள். ஆயினும் அது ஒரு நாட்டுக்குள்ளேயே கிடந்துவிட்டது. கிழக்கிந்திய கம்பெனி உலகம் முழுதும் வியாபித்த பொழுது பல காரியங்கள் அவர்களுக்கு சென்று விட்டது. நம்முடைய மொழி பற்றியெல்லாம் இந்த புத்தகத்தில் ஒரு வரி கூட கிடையாது. அதாவது ஜனநாயகம் என்பதை விட கொடுமையான சர்வாதிகாரம் கிடையாது. அதுதான் சர்வாதிகாரம் என்பதின் உச்சம். ஒரே ஒரு வாக்கு உங்களுக்கு போதும், அந்த ஒரு வாக்கு தான் சர்வாதிகாரத்தினுடைய ஆட்சி. பல தேசங்களில் அதை மறுக்கிறார்கள், குறிப்பாக சிங்கப்பூரில். சிங்கப்பூரில் 7% தான் தமிழர்கள், ஆயினும் அங்கு ஆட்சி முடித்தவன் 8-10% தான் மலையா மக்கள். அவர்களே பூர்வீகம் என்று அந்த பிரதம மந்திரி கருதி தேசிய கீதத்தை அந்த மொழியிலேயே எழுத வைத்து அந்த மொழிக்கு, ஏன்னா அந்த மண்ணினுடைய பூர்வீக மைந்தர்கள் என்று. இவ்வாறு எல்லாம் சரித்திரம் இருக்கிறது. சரித்திரத்தை தெரிந்து பிறகு அவர் இன்னொரு புத்தகத்தில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார், நீங்கள் யூதர்களை பற்றி அதிகம் ஏன் எழுதவில்லை என்று. அதற்கு அவர் சொல்லுகிறார், எங்கள் பள்ளிக்கூடங்களில் ஒன்றுமே கற்றுக் கொடுப்பதில்லை, வெறும் யூத மதத்தையும் சித்தாந்தத்தையும் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு புத்த மதத்தை பற்றியோ, கிறிஸ்துவத்தை பற்றியோ, இஸ்லாமியர்களை பற்றியோ, உலகத்தின் நடப்பு பற்றியோ ஒன்றுமே தெரியாது. அதனை அவர்களுக்கு சொல்வதற்காகத்தான் நான் இந்த புத்தகத்தை எழுதினேன். ஆகையால் மற்றவர்களுக்கும் இது ஓரளவுக்கு பயன்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஒரு ஆங்கிலத்தில் எழுதினால் நீங்கள் மிக எளிதாக சர்வதேச எழுத்தாளர் ஆகிவிடலாம். இப்பொழுது இந்தியாவின் மகத்தான எழுத்தாளர்கள் என்று ஒரு 4 அறிவித்தார்கள். யார் என்று கேட்டால், ஆர்.கே. நாராயணன், அனிதாய் தேசாய்,
அருந்ததியராய், விக்ரம் சேத், இவர்கள் யாரும் தாய்மொழியில் எழுதியவர்கள் இல்லை. நான் ஒரு சமயத்தில் இலங்கைக்கு சென்று இந்த எல்டிடி சண்டை நிகழ்கிற பொழுது அங்கு நான் பேசினேன். அவர்கள் பர்கீஸ் என்று ஒரு இனம் உண்டு. அவர்கள் டச்சிக்காரர்களுக்கும் தமிழ் அல்லது சிங்கள பெண்மணிக்கும் பிறந்தவர்கள். நாம் எவ்வாறு ஆங்கிலோ இந்தியன் என்று சொல்கிறோமோ அது மாதிரி அவர்களை பர்கீஸ் என்பார்கள். இந்த பர்கீஸ் தென்னாப்பிரிக்காவிலே உண்டு. டச் அவர்கள் ஆங்கிலம்தான் தங்களுக்கு தாய்மொழி என்றார்கள். அந்த கூட்டத்தில் நான் பேசுகிற பொழுது சொன்னேன், இந்தியாவின் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் தாய்மொழி எழுத்தாளர்கள் தான். ஆயினும் இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்குள் இந்தியாவின் தாய்மொழி எழுத்தாளர்கள் கடைநிலைக்கு சென்று விடுவார்கள். மலேசியாவில் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், உங்கள் தாய்மொழி என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், மலேசியாவில் எழுதுங்கள் என்று. அதே போன்றுதான் இந்தியாவில் உங்கள் தாய்மொழி என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் இந்தியில் எழுதுங்கள், இந்தியனாக வாழும். இந்தியனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் இந்தி பேச வேண்டும், இந்திய மொழியிலே நீங்கள் எழுத வேண்டும், மெயின் ஸ்ட்ரீமில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஆயினும் தமிழில் எவ்வாறு யாரும் படிப்பதில்லை என்று சொல்லுகிறோமோ அதே போன்று மெஜாரிட்டியான மக்கள் வாழ்கிற இந்தி மொழி யாரும் படிப்பதில்லை. அவர்கள் பேசுகிறார், அது பொய்யான ஜனநாயகம். 100 பேரில் 40 பேருடைய மொழி தான் மெஜாரிட்டி என்று சொல்வது அது ஒரு பைத்தியகரத்தனமான ஜனநாயகம். அது மற்ற மொழியினரை கூறு கூறாக பிரித்து விட்டார்கள். ராஜஸ்தான் மொழியை ஒழித்தே விட்டார்கள். அவர்கள் இப்பொழுது கூக்குரல், 32 மொழிக்காரர்கள் கூக்குரல் எழுப்புகிறார்கள், எங்கள் மொழி எல்லாம் எங்கே போயிட்டு என்று. மகதி கிருஷ்ண பரமாத்மா பேசிய மொழி என்ன, யாருக்காவது தெரியுமா? இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பதற்கு நமக்கு அடிப்படையான அறிவு. பிறகு நம்முடைய கல்வியாளர்கள் இந்த புத்தகத்தில் இதெல்லாம் சொல்லப்படாத விஷயம், இந்த புத்தகத்தை படித்த பிறகு நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இதை விட சிறந்த புத்தகத்தை எழுத வேண்டும். ஒரு புத்தகத்தை படிப்பது எனக்கு திருவள்ளுவர் நமது ஜேகே அடிக்கடி சொல்வார், ஜெயகாந்தன், ஏங்க அந்த சாமி இந்த திருவள்ளுவர் என்ன, நம்ம அவரை விட நமக்கு முன்னாடி அவர் பிறந்துட்டார் இல்லையா, நம்ம அவரை நமது தாத்தாவே நம்ம வந்து வசைப்பாடுவதல்ல, நாம் மேலே போக வேண்டும். இந்த ஹராரியுடைய புத்தகத்தை படித்தவுடன் இதை விட இன்னும் சிறப்பான ஞானம் ஒளிர்கிற ஒரு புத்தகத்தை, எல்லா புத்தகத்தையும் படிக்கிற பொழுது அப்படித்தான், பல புத்தகத்தை இந்த குப்பையை நாம் கையில் தொட்டதே பாவம் என்று தூக்கி போட்டு விடுகிறோம். சிலவற்றை பரவாயில்லை என்கிறோம், சிலவற்றை படித்தவுடன் இவன் நன்றாக எழுதியிருக்கிறான், இவனை விட நன்றாக நான் எழுத வேண்டும் என்று பேனாவை எடுக்கிறோம். இந்த கூட்டத்தை நான் பேசுவதற்கு எனக்கு தோன்றியதே, நமது நண்பர்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்கலாம், இது வந்து யாரிடமும் சிபாரிசு செய்யலாம், ஆனால் இந்த புத்தகம் ஞானத்தை சொல்லவில்லை, இது வெறும் அறிவு என்பது படைப்புக்கு சத்துரு. படைப்பாளி பைத்தியக்காரனாக இருப்பான், கழிக்கப்பறான், ஒரே குடிகாரன், அவனை மாதிரி குடிக்கிறவனே கிடையாது, அவன் சாவி என்பது அவனே குடித்து உண்டாக்கி கொண்டது. ஆயினும் அவன் ஒரு மகாமேர், எவ்வளவு காலம் வாழ்ந்தான் அவனுடைய புரோக்கன் பிங்ஸ் ப்ராஃபிட் எல்லாம் நீங்கள் எவ்வாறு சொல்ல வேண்டும்? நம்ம தாய் மாணவரை நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? நமது வெள்ளி வீதியார், அவர் ஒரு சர்வதேச பெண்மணி, நாமே அறியாதவர்கள், நாம் அறியாத மாமேதைகள் நம்மிடம் இருக்கிறார்கள். அதை அறிவதற்கான அறிவும் அதை சொல்வதற்கான தைரியமும், சொன்னால் நம்முடைய யார் என்ன நினைப்பார்களோ என்று ஒரு அச்ச உணர்வு. இந்த புத்தகம் தி சோபியான்ஸ் நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. நீ ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக அறிந்தால் அதை வெளியிலே சொல்லலாம், சொல்வதுதான் உன்னுடைய நோக்கம், அங்கீகரிப்பதல்ல. ஒரு புத்தகமும் எனக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கும். நான் ஒரு புத்தகத்தை படித்தால், ஒன்று இது மோசமானது, இது போன்று எழுதக்கூடாது என்று எனக்கு அது
சொல்லிக் கொடுத்தான். இவனுக்கு பதில் என்பதை நான் எழுதியே காட்ட வேண்டும். நாவலிலும் சரி, சிறுகதையிலும் சரி, கட்டுரையிலும் சரி, ஒரு ஒரு புத்தகமும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் அதிக நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த இந்த புத்தகத்தை சாக்கிட்டு நாம் வந்து பேசுகிறோம். நான் வந்து பேராசிரியர் அல்ல. இது வந்து 7வது பக்கத்தில் இது வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது, 15வது பக்கத்தில் இது இருக்கிறது, அப்படி அல்ல. மொத்த புத்தகத்தை வாழ்க்கையை இவ்வாறு பன்றி பன்றி தான் சீனாவினுடைய சீனாவினுடைய சொந்த விலங்கு இருக்கிறார். அதை பற்றி அதிகமாக வேறு புத்தகங்களில் படித்தேன். அவர்கள் உண்ணுகின்ற உணவும் பன்றி தான். அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை வருவதும் பன்றி தான். அவர்களுக்கு அது ஆகாதது, இவர்களுக்கு அது ஆகக்கூடியது. பன்றியை பற்றி எந்தெந்த விலங்குகளை மனிதர்கள் தங்களுடைய வீட்டு விலங்குகளாக மாற்றி, நாய் நாய் நாயை மனிதன் அறிந்து கொண்டதை விட மனிதன் தான் நாயை அறிந்து கொண்டு, நாய் மனிதனை அறிந்து கொண்டது தான் அதிகம். உலகத்தில் இருக்கிற விலங்குகளிலேயே மனிதனுக்கு விசுவாசமாக இருப்பதும் மனிதன் விசுவாசம் காட்டாத விலங்கும் நாய் தான். நாய் மனிதர்களை விட 100,000 மடங்கு மோப்பசக்தி கொண்டது. ஜாக் லண்டன் என்கின்ற ஒரு பெரிய குடிகாரன் வாழ்நாளும் முழுதும் குடிச்சே செத்து போனான். ஆனால் அவன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறான், தமிழில் கூட வந்திருக்குது, கானகத்தின் குரல் என்று. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், 30 ஆண்டுகளுக்கு முன், ஆயினும் நமக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு படைப்பை மொழிபெயர்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த நவீன மொழி மூல மொழியை நம்மால் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. ஆயினும் மொழிபெயர்க்கிற பொழுது இந்த மொழிக்கு அந்த புது சொற்கள் வேகம் உத்வேகம் எல்லாம், எல்லா மொழிகளையும் மொழிபெயர்ப்பு தான் முன்னெடுத்து செல்கிறது. இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தால் மிக எளிதாக படிக்கலாம். இதில் படிப்பதில் அதிகம் 12வது வகுப்பு படித்த ஒரு மாணவன் இந்த புத்தகத்தை படித்து விட முடியும். ஒரு சொற் கூட சிரமம், அதுதான் சொன்னேன், இது ஒரு பத்திரிகை எழுத்தாளன். அவர்கள் மிக திட்டமிட்டு, அந்த திட்டமெல்லாம் தெரியவில்லை, நாம கண்டுபிடிக்க வேண்டும் எந்த மொழி, எந்த மொழி என்றால் ஆங்கிலத்தை அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். நம்முடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார்? சாதாரண 12வது வகுப்பு படித்து மோட்டார் கார் டிரைவரில் இருந்து, வால்மார்க்கெட் ஊழியரில் இருந்து, பேராசிரியர் இருந்து, அமெரிக்க பிரசிடென்ட் வரையில் நம்முடைய வாசகர்கள், இந்த புத்தகத்தினுடைய வாசகர்கள், பில்லி கேட்ஸ் இதனுடைய வாசகர். ஆயினும் அது மாதிரி வால்மார்ட்டில் இருக்கிற எடுபடி பையனும் இதனுடைய வாசகர், நானும் இதனுடைய வாசகர். அதை தான் ஒரு புத்தகம் ஏற்படுத்த வேண்டும். ஸோ மொழியை அவர்கள் மிக, அது என்ன, கமர்ஷியல் லாங்குவேஜ், கலை அல்ல. மொழியில் வந்து கலை இருக்கிறது, அப் அண்ட் டவுன்ஸ், மேலேயும் கீழேயும் இறங்கும். புரிகிற சொற்களை நான் என்னை பற்றி சொல்வேன். எனது தமிழில் இப்பொழுது ஏதோ ஒரு 400,000 வார்த்தை இருப்பதாக நமக்கு மந்திரி சொன்னார், அதை நம்ம பொருட்படுத்த வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 50,000 சொற்கள் ஒரு புழக்கத்தில் இருக்கும். நான் ஒரு 500 வார்த்தைகளை கொண்டு தான் எனது எல்லா படைப்புகளையும் எழுதுகிறேன். ஆங்கிலத்தில் கிட்டத்தட்ட 7 மில்லியன் வார்த்தைகள் இருக்கிறது என்று என்று சொல்கிறார். 1 மில்லியன் என்றால் 10 லட்சம். இவ்வளவு சொற்கள் வைத்துக்கொண்டு அதனால் அந்த மொழி சிறப்பல்ல. அதிகமான சொற்களை ஒரு மொழி கொண்டிருக்கிறது என்பதாலோ, அதிகமான சொற்களை ஒரு மொழி, பிறகு இப்ப நான் சொன்னேன் மாதிரி இவர முக்கியமா சொல்றார் இந்த கில்காமேஷ பத்தி. கில்காமேஷன்னா வந்து ஒரு இயேசு பிறப்பதற்கு ஒரு 2000 அல்லது 3000 ஆண்டுகளுக்கு முன் களிமண் கட்டில் எழுதலாம். அது எழுதப்பட்டதால் இன்றைக்கு நீங்கள் எந்த மொழியை படித்தாலும் படிக்க முடிகிறது. அதனுடைய அடிப்படை, அதனுடைய கூறுகள், அதனுடைய கலை, அதை இன்னொரு மொழிக்கு அப்படியே மொழிபெயர்க்க முடியும். தண்ணீரை தண்ணீர் இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றினால் குடுவையிலிருந்து
வேறு ஒரு பாத்திரம் ஊற்றி இந்த பாட்டிலில் ஊற்றினாலும் தண்ணீராகத்தான் இருக்கிறது. அது வந்து உருவம் மாறவில்லை, அதன் சுவை மாறவில்லை. ஸோ படைப்பு ஆளுமையை உங்களுடைய மொழியில் நீங்கள் அதை சரியாக இணைத்து விட்டால், சிலர் அதை தெரிந்து செய்கிறார்கள், சிலருக்கு இயல்பிலே வருகிறது. தமிழ் வந்து அசோக் மித்ரன் மிக சிறப்பாக செய்வார். இவர்கள் ஏற்றுக்கொள்ளாத கானாசுப்பிரமணியத்தினுடைய கதையெல்லாம் படித்தா அது ஒரு விதமான இது. நம்மளது மரபே, தமிழ் மரபு என்பது அறிவை நம்பாத மரபு. இலக்கிய படைப்பு என்பது அறிவு. திருவள்ளுவரே இலக்கியம்தான் படைத்தார், அதுக்குள்ளே கொஞ்சோண்டு அறிவு வந்திருக்குது. அவருடைய காமத்து பாடலுக்கு பாருங்கள், காமம் என்ற சொல்லி கெட்ட வார்த்தை ஆகிடுச்சு. ஸோ என்ன அழகு, அது அதனுடைய அழகு என்பது அழிக்கவே முடியாது. உலகம்தான் அழியுமே தவிர அதில் இருக்கிற அந்த மொழியினுடைய வளம் என்பது அது என்றைக்கும் ஜீவி. வணக்கம்.